ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழனூர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நூற்றி எட்டு வந்து மருத்துவ உதவியாளர் மற்றும் ஓட்டுநருக்கான வேலைவாய்ப்பை வந்து அறிவித்திருக்காங்க இது ஒரு பிரம்மாண்டமான வேலைவாய்ப்பு ஏனா இதுக்கு ப்ரீவியஸாக உள்ள வேலைவாய்ப்பை வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வேலைக்கான இதை வந்து நிறைய பேர் விட்டதனால திருப்பி ஒரு அனௌன்ஸ்மென்ட் ஒன்று விட்டுருக்காங்க அதனால் யாரும் இதை தவற விடாமல் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நமக்கு ஸ்கிப் பண்ணாம பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு க்ளியராக புரியுன்னா வீடியோவை முழுசாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு க்ளியராக புரியும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊர்திக்கு வந்து மருத்துவ உதவியாளர் மற்றும் ஓட்டுநர் பணிக்கு வந்து நேர்முகத் தேர்வு வந்து நடைபெற உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அது என்னைக்கு நடைபெற உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபதும் நாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபதும் நடைபெற போகுது அதை பற்றி கிளியராக பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அவசர கால உதவியாளர் மற்றும் ஓட்டுநர் பணி இடங்களுக்கு வந்து நேர்முகத் தேர்வு வந்து மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபது அதாவது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஒம்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரல வந்து மதர் திரசா காலேஜ் அண்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மேட்டுசாலை இழுப்பூர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அட்ரஸ் மறுபடியும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க காலையில் நீங்கள் போயிட்டு ஒம்பதரையிலேருந்து ஆறு மணி வந்து என்ட்ரி அட்டன் பண்ணலாம் மூணாந்தேதியும் நாலாம் தேதியும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எந்த அட்ரெஸ் பார்த்தீங்கன்னா மதர் த்ராசா காலேஜ் அண்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மேட்டுச்சாலை இழுப்பூர் புதுக்கோட்டை மாவட்டம் அங்கே தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரிவியூ போகுது இதில் வந்து தேர்வு பெற்றவங்க வந்து தமிழகத்தில் வந்து எந்த பகுதியில் வேண்டாலும் பணி நியமனம் செய்யப்படுவார்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை பன்னெண்டு மணி நேரம் இரவும் பகலும் ஏன்னா மாற்றி மாற்றி என்ன பண்ணோன்னா சுழற்சி முறையில் உங்களுக்கு வந்து பணியாற்ற முறையில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டவங்க வந்து பணி நியமனை வந்து அன்னைக்கு இன்டர்வியூ வைக்கிற அன்னைக்கே வந்து நீங்கள் செலெக்ஷனுக்கு வந்து நீங்கள் பணி நியமனை வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மருத்துவ உதவியாளர் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்ப்போம் மருத்துவ உதவியாளர் பண்ணிவிடுறதுக்கு வந்து ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம் இவங்க வந்து என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மற்றும் டிஜிஎன்எம் இல்லைனா நர்சிங்கு இல்லைனா பிஎஸ்சி அல்லது எம் எம்எஸ்சி அதில் வந்து தாவரவியல் விலங்கியல் மைக்ரோபயாலஜி இல்லை பயோகெமிஸ்ட்ரி பயோடெக்கு கெமிஸ்ட்ரி படித்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து என்ன வயது இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வயதுக்கு மேலும் முப்பது வயசுக்கும் உள்ளேயும் இருக்கணும் அதாவது பத்தொம்பது வயசு முடிஞ்சவங்களும் கம்ப்ளீட் ஆனவங்களும் முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மருத்துவ தொழிலாள பயிற்சிக்கு வந்து எழுத்து தேர்வு மருத்துவ நேர்முகம் உடற்கூறியல் வந்து அடுத்து முதலுதவி பணி தொடர்பான மற்றும் மனிதவளத்துறையின் நேர்முகத் தேர்வுகளும் நடத்தப்படும் இந்த செலக் இந்த ரிட்டன் எக்ஸாம் எல்லாமே நடத்தி முடித்ததுக்கப்புறம் தான் உங்களை செலக்ஷன் பண்ணுவாங்க இதில் வந்து தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு வந்து ஐம்பது நாட்கள் வந்து வகுப்பறை பயிற்சி வந்து மருத்துவ ஆம்புலன்ஸ் சார்ந்த நடைமுறை பயிற்சிகள் வந்து அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க நீங்கள் செலெக்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐம்பது நாள் வந்து ஒரு கிளாஸ் ரூமில் வந்து உங்களுக்கு எப்படி எப்படிலாம் மருத்துவமனை ஆம்புலன்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன நடைமுறைலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு க்ளாஸ் ஒன்று நடத்துவாங்க ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களை தகுதி உள்ளே தகுதியுடையவரெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி உங்களுக்கு ஆம்புலன்ஸ் இதில் ப்ரொவைட் பண்ணுவாங்க அடுத்து இதுக்கு வந்து தகுதி விருப்பமோடைய வந்து கலந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எழுநூற்றி ரூபா மாத சம்பளமாக நீ வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஓட்டுநர் பண்ணி இடத்துக்கு வந்து வேகன்சி டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம் ஓட்டுண பணியறத்துக்கு வந்து ஆண்கள் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து தகுதியுடையவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று சொல்லியிருக்காங்க அடுத்தது நேர்முகத் தேர்வு அன்று இருபத்தி நாலு வயசுக்கு மேலும் முப்பத்தஞ்சு வயதுக்கு மிகாமலும் இருக்கணும் அதே இருபத்தி நாலு வயசு கம்ப்ளீட் ஆனவங்களும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களும் என்ன பண்ணலாம்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம் அவங்களோட உயரம் அப்ளை பண்ணுறவங்களோட உயரம் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டருக்கு குறையாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது கொஞ்சம் பார்த்துங்க அடுத்தது இவங்களுக்கு டிரைவருக்கு வந்து இன்னொரு எலிஜிபிள் என்ன வேணும்னா கண்டிப்பாக இலகுரக வாகனம் ஓட்டுநர் உரிமம் வந்து எடுத்து குறைந்தபட்சம் வந்து மூன்று ஆண்டுகள் அதாவது லைட் வெயிட் வெஹிக்கிள் வந்து லைட் எடுத்துருப்பீங்களே லைசன்ஸு அது வந்து எடுத்து மூணு வருடம் இருக்கணும் அது மட்டும் இல்லை ஹெவி லைசன்ஸு கனரக வாகனம் ஓட்டணும் இரு எடுத்து குறைந்தபட்சம் ஒரு ஆண்டுகள் வந்து முடித்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு எவ்வளோ சேலரி தர போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபா சேலரியாகவும் தரப்போகிறாங்க மேலும் விவரங்களுக்கு வந்து செவன் த்ரீ நைன் செவன் செவன் ஜீரோ ஒன் எயிட் ஜீரோ செவன் இந்த மொபைல் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்டு என்னமோ கிளியர் பண்ணிக்கலாம் ம மறுபடியும் சொல்கிறேன் எங்கள் எந்த அட்ரஸுக்கு எந்த தேதி போகணுன்னு பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி நாலாம் தேதி அக்டோபர் மாதம் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமல பார்த்தீங்கன்னா காலை ஒம்போதரை மணிலேருந்து மாலை ஆறு மணி வரலையும் மதத் காலேஜ் அண்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மேட்டுச்சாலை இழுப்பூர் புதுக்கோட்டை மாவட்டம் இந்த அட்ரஸில் தான் நீங்கள் என்ன பண்ணுனால் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களோட எல்லா சர்ட்டிஃபிகேட்டும் ஜெராக்ஸ் ப்ளஸ் என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துருவோன்னு சொல்ல இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த மருத்துவ உதவியால்னா அவங்களோட கல்வி தொகுதி சான்றிதழ் உங்களோட ஆதார் கார்டு ஓட்டர் கார்டு எல்லா எடுத்தோருமே ஜெராக்ஸ் வந்து என்ன பண்ணுங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போயிடுங்க இதே மாதிரி தான் யாருக்குனா டிரைவருக்கும் டிரைவருக்கு லைசன்ஸ் ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போங்க ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போங்க உங்களோட கல்வித் தகுதி சண்டுதல் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கான கல்வித்தகுதி தகுதி சான்றிதழும் எடுத்துகிட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் புதிய வேலை செய்திகளை வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழனோருக்கு யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியப்படு தெரியாமல் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க உங்களோட ஃபேஸ்புக்கோ இல்லை வேறு எந்த ஒரு சோசியல் மீடியாவோ இதை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ